மலையாள படம் வருஷங்களுக்கு சேஷம். அது வந்து ஒரு டைரக்டரும் ஒரு மியூசிக் டைரக்டரும் கேரளாலேருந்து சென்னைக்கு வந்து எப்படி அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்கன்றது தான் கதை. நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இப்போ ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸில் நல்லா காமெடியும் சேர்த்து ஒரு 20-25 நிமிஷம் நல்லா போட்டிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. படம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து என் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. எண்டிங் வரைக்கும் எனக்கு எதுவும் போர் அடிக்காமல் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. வருஷங்களுக்கு சேஷம் நிவின் பள்ளியோடைய சூப்பர் படம். எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான் ரெண்டு பேர் படிக்கிற காலத்துலேருந்து. நீ அவன் டெம்பாக இருக்கான். என் இது எனக்கு இருக்குது, இது இருக்குது. இன்னும் ஃபிலிமில் தான் வாழணும்னு கிடையாது, நமக்குன்னு ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேர் பண்ணாதே பண்ணுறாங்க. பண்ண அவங்க யாருக்கிட்டையோ அதை ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் பண்ணுறது இவங்க தான். கடைசியில் இவங்களே வயசானவன் தள்ளி விட்ட இடத்துல வயசான டைம்லையும் காட்டிட்டு அதை அவங்க இல்லைன்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்பா பேரை கெடுக்கல, நல்லா பண்ணியிருக்காப்புல. பக்காவாக ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. மோகன்லாலும் சரி, வினீத் ஸ்ரீனிவாஸ் இருக்கார்ல டேரக்டர், அவரோட தம்பி தான் சப்போர்ட்டிங் கேரக்டர். அதனால் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவரும் அவரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிவின் போலி கேமியோ வராப்பில் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஆமாம், 2.5 மணி நேரம். ஆமாம், மெசேஜ் வந்து சினி ஃபீல்டில் எப்படி ஒருத்தங்க சக்ஸஸ் ஆகிறான்றது தான் ஒன்லைன் ஸ்டோரி. அவங்க அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. ஆ, இதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்து தான் படம் எடுத்திருக்காங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க மெயினாக. ரேட்டிங் 4 கொடுக்கலாம் சார், 5. ஆ ஆமாம், வருஷங்களுக்கு சேஷம்ங்கிற மூவி செம்மையாக இருந்ததுங்க. ரியலி நைஸ் மூவி. சாரிங்க. ஆமாம், செம்மையாக இருக்குது. எல்லோரும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியும் செம்மையாக இருக்குது, மியூசிக் செம்மையாக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருந்தது. பழைய வயசானவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டும் வயசானவங்களும் ஒரே தெம்பாக இருக்காங்க. அந்த தைரியம் வயசாகிடுச்சுன்னு போ வேலையெல்லாம் அவங்க லாய்க்கு இல்லாதவங்க நினைக்கிற இதில் நல்லாயிருக்கு. நல்லா பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க எல்லாருமே நல்லா கொடுத்துருந்தாங்க. நல்லா அவரோட மெசேஜும் நல்லா இருந்துச்சு. அவரோட பாடி ஷேமிங் பற்றி சொன்னது, எப்படி அவர் வந்தார், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் மெயினாக. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறுபடியும் நம்ம லைஃப்க்கு திருப்பி வருவாங்கங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது. எல்லாம் காமெடி தான், நிறைய காமெடி அண்ட் ஹார்ட்டும் இருக்கு, நிறைய இமோஷனல் சீன்ஸும் இருக்கு. தமிழில் ஆக்டிங் வெட்டுறது குத்துறது இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஃபைட்டுன்றது ஒருத்தன் 1000 பேர் அடிக்கிறது அதெல்லாம் இல்லாத ஒரு நேச்சுரல். ஃபேமிலியோட தான் மோகன்லால் மாதிரியே இருக்கு. பெஸ்ட் எல்லாம் இல்லை, இப்போ தானே வளர்ந்து வரான், இன்னும் கொஞ்சம் போகணும். நல்லா வளர்ந்துருக்கு. தியான் நல்லா நடிச்சிருக்கான். தியான நல்லா வேலை வாங்கியிருக்கார். வினீத் இவ்வளோ சீரியஸெல்லாம் நடிக்க மாட்டான், செம்மையாக இருக்கு. கல்யாணி ரொம்ப குட்டி கேரக்டர் தான், அது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வராங்க, பண்ண வேண்டிய வேலையை கரெக்ட் டைமுக்கு பண்ணிடணும். வயசான பிறகு டைரக்ஷன் போனதுக்கு முன்னாலே பண்ணியிருந்தால் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். மலையாள படம் இப்போ அப்படியே நேச்சுரலாக எடுக்கிறாங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை. பெரிய ஃபைட்டு இல்லாத அடி வெட்டு குத்து அந்த மாதிரிலாம் இல்லாத இருக்கிறது இது ஒரு ஆக்சுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அந்த மாதிரி.